This is Jeevita from Sara Designer Studio. Welcome back to our YouTube channel. So, in this video, you can see part 1, part 2, dhavani set, blouse, vandu part 1 cutting video. Part 2, pathinga, skirt oda cutting video. So, this is the blouse and skirt oda stitching video. Part 1, blouse, princess cut blouse, vandu eppadi stitch pandradhu abdingaradha indha video la na paaka poren. So, second part 2 pathinga na skirt vandu stitching eppadi abdingaradha full and full detailed ah or pleated skirt vandu iron panni eppadi stitch pannanum abdingaradha ungalku part 2 la poduven. So, part 1 cutting video la irundhu nama stitching eppadi pandradhungaradha paathalam vaanga. இது பாத்தீங்கன்னா back portion ஓடது back portion ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் தனியா வந்து மெட்டீரியல் blouse ஓட பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்கம் இது பின்னாடி திருப்பினீங்கன்னா இது வந்து wrong side இது வந்து கரெக்ட்டான ஒரு right side இப்ப நான் வச்சிருக்கேன் இது வந்து wrong side so right side இப்படி வெச்சிட்டு மேல பாத்தீங்கன்னா லைனிங் இப்படி லே பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கரெக்ட்டா இந்த neck portion இருக்குல்லங்களா இந்த neck ல வந்து அப்படியே ரவுண்டா ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த ஏரியாவை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி மேல வந்து டாப் ஸ்டிட்ச் போடணும் அதே மாதிரி தான் फ्रंट போஷனும் பண்ணனும் இது பேக் இது வந்து பாத்தீங்கன்னா फ्रंट போஷன் फ्रंट போஷன்ல அதே மாதிரி neckல வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த போஷனை கட் பண்ணிட்டு திருப்பி அடிச்சறணும் இந்த ரெண்டும் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணிட்டு இத எப்படி பண்ணனும் அப்படிங்கறத காட்டுறேன் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த फ्रंट போஷன் இந்த ரைட் சைடு மேல லைனிங் வெச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு காட்டுறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இந்த சென்டர் போஷன மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் தனியா சோ இந்த neck portion பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு சோ இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணப் போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த லைனிங் இருக்கு இல்லீங்களா இந்த லைனிங் அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுக்கப் போறேன் சோ இந்த மாதிரி போட்டுட்டு டாப் ஸ்டிட்ச் வந்து நான் மேல போடப் போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம फ्रंट போஷனுக்கு फ्रंट neck வந்து முடிச்சாச்சு இதே மாதிரி back neck வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டைல்ல ஸ்டிட்ச் பண்ணனும் சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா back ஓட மெட்டீரியல் இப்படி எடுத்துட்டு இதுக்கு மேல லைனிங் வெச்சு உங்களுக்கு neck வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு neck மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கப் போறேன் சோ பாத்தீங்கன்னா கீழ இருக்கு இல்லீங்களா இதா back neck இதல ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி வந்து ரொட்டேட் பண்ணி வந்து டாப் ஸ்டிட்ச் फ्रंट க்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணப்போம் சோ இப்போ நம்ம फ्रंट போஷனுக்கு பண்ண மாதிரி back போஷன்லயும் வந்து ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இந்த போஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம back போஷனையும் டாப் ஸ்டிட்ச் போட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு அடுத்து நான் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த फ्रंटல வந்து பிரின்சஸ் கட் இருக்கு இல்லீங்களா சோ இந்த फ्रंट போஷன் நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா சைடுமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா வேஸ்ட் வந்து நான் கட் பண்ண போறேன் இது வந்து எல்லா சைடு வந்து ஸ்டிட்ச் போட்டுட்டு வேஸ்ட் கட் பண்ணனும் அப்புறம் பிரின்சஸ் கட்ல பாத்தீங்கன்னா நல்ல போஷன் வந்து மேலேயே வெச்சிட்டு பின்னாடி லைனிங் வெச்சு எல்லா சைடுமே வந்து நம்ம ஸ்டிட்ச் போடணும் சோ இந்த ரெண்டும் பண்ணிரலாம்னு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம फ्रंट போஷன் வந்து லைனிங் கூட சேர்த்து ஸ்டிட்ச் பண்ணி சைடுல இருக்கிற மீதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் சோ फ्रंटும் அப்படிதான் அதே மாதிரி அந்த பிரின்சஸ் கட்டுக்கு வருது இல்லீங்களா ரெண்டு சைடும் அதையும் அதே மாதிரி வந்து நம்ம பண்ணியாச்சு இப்போ பேக் போஷனையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம பஃப் வித் border வைக்க போறோம் சோ என்ன பண்ணிருக்கேன்னா அந்த border மட்டும் நான் கட் பண்ணிருக்கேன் இந்த லைனிங் இருக்கு இல்லீங்களா இந்த லைனிங் பீஸை வந்து ரைட் சைடு வெச்சிட்டு கீழ வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ண போறேன் பஃப் வந்து தனியா எப்படி அட்டாச் பண்றதுன்னு காட்டுறேன் சோ சேம் மத்ததுக்கு போட்ட மாதிரி இதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே திருப்பி இது மேல பாத்தீங்கன்னா டாப் ஸ்டிட்ச் போட்டுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கறத கட் பண்ணிட்டு சைடுல ஸ்டிச்சஸ் போட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த फ्रंट போஷனையும் நெக்ஸ்ட் இந்த பிரின்சஸ் கட்டையும் நான் வந்து இப்படி வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணி நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சஸ் கட்ல வந்து பொசிஷன் இதுதான் சோ இதையும் இதையும் फ्रंट போஷன்ல இந்த இடத்துல அப்படியே இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ்க்கு ஒரு சைடு வந்து நான் பிரின்சஸ் கட் வச்சு இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணிட்டேன் சோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல தான் உங்களுக்கு வரும் சோ இன்னொரு சைடும் இதே மாதிரி அட்டாச் பண்ண போறேன் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா फ्रंट வந்து பிரின்சஸ் கட்டுக்கு ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணப் போறேன்னா இந்த ஷோல்டர் வந்து फ्रंट வந்து பேக் கூட வந்து அட்டாச் பண்ணப் போறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக் இந்த நல்ல பக்கம் இருக்கு இல்லீங்களா फ्रंट இது ஃபேஸ் பண்ண மாதிரி இதோட फ्रंट நான் இது மேல இப்படி வெச்சு
இந்த ராங் சைடு ரெண்டு ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் இப்படி அடிக்க போறேன். இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சுக்கு ரெண்டு ஷோல்டருமே ராங் சைடு ஷோல்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மேல வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இப்ப நம்ம ஷோல்டர் பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஸ்லீவுக்கு வந்து இந்த பார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த பார்டர் மேல வந்து நம்ம பஃப் வந்து அட்டாச் பண்ண போறோம். சோ பஃப் பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக் தான் நான் பஃப்புக்கு வந்து கொடுக்க போறேன். சோ இந்த பஃப்புக்கு நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த லைனிங்கையும் இந்த ரெட் ஃபேப்ரிக்கையும் வந்து நான் அட்டாச் பண்ண போறேன். எப்படின்னா ஜஸ்ட் இந்த நல்ல பக்கம் இருக்கும் இல்லைங்களா, கரெக்டான சைடு எடுத்து கீழே லைனிங் வச்சு ஜஸ்ட் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறேன். அவ்வளவுதான். பண்ணிட்டு நம்ம பிளீட்ஸ வந்து ஃபைனலா எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் மேல வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா குட் சைடு, இது வந்து ராங் சைடு. இது மேல அப்படியே வச்சு ஜஸ்ட் ஸ்டிச் போட்டுருவேன். ஸ்டிச் போட்டுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடுவேன். சோ ஸ்டிச் போடலாமா. இப்ப பாத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே பார்டர். இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா இங்க சீம் அலவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/2, அதே மாதிரி இந்த சைடு சீம் அலவன்ஸ் 1/2 இருக்கு. சோ அது இல்லாம சென்டர் பாயிண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்ல வந்து வந்து இது வந்து சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து 3 inches வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். தள்ளி இங்க 3 inches மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்க தள்ளி வந்து 3 inches வந்து மார்க் பண்ணிருக்கேன். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3ங்கிறங்காட்டி டோட்டலா 6 inches வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த பஃப் வந்து நல்லா பெருசா நம்ம மார்க் பண்ணிருக்கோமா. சோ அதே மாதிரி இங்கிருந்து வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸுக்கு 1/2 மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீம் அலவன்ஸுக்கு பாத்தீங்கன்னா 1/2 மார்க் பண்ணிட்டு சென்டர் போர்ஷன் வந்து நான் இதுல மார்க் பண்ணிருக்கேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த 6 inches மட்டும் பிளீட்ஸ் வர மாதிரி வச்சிருவேன். சோ என்ன பண்ணுவேன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் இப்படி மடிச்சு இந்த 6 inches மட்டும் பிளீட் இருக்க மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ வந்து இப்படி அட்டாச் பண்ணிடுவேன். அதாவது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இதுல ஒரு 1/2 inch வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது பிளீட் இருக்க மாதிரி வந்து நான் பண்ணிடுவேன். சோ அது எப்படி பண்றேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளீட்ஸ் எடுத்துட்டு எப்படின்னு காட்டுறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 6 inches மட்டும்தான், இதுக்குள்ள மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளீட்ஸ் வரணும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டூசி வச்சு 6 inches மட்டும் பிளீட்ஸ் வர மாதிரி எல்லா பிளீட்ஸையுமே லைனா எடுத்துட்டேன். சோ கீழே இப்படி பிளீட்ஸ் வந்து குட்டி குட்டியா நான் கையிலேயே எடுத்து மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தேன். சோ இந்த இடத்துல 6 inches அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4/2 வரும். அதே மாதிரி இந்த சைடும் பாத்தீங்கன்னா 4/2 வரும். சோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் நடுவுல இருக்க 6 inch தாண்டி இந்த பக்கமும் 4/2 inches வருமா. சோ அந்த 4/2 inches மட்டும் இங்க நான் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எல்லாம் பிளீட்ஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி மேல இருக்கிறதையும் பிளீட்ஸ் பண்ணிடலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பஃப் வந்து கீழே வந்து உங்களுக்கு அழகா பிளீட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இப்ப மேல இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சின்ன சின்னதா குண்டூசி குத்தி ஒரு அழகா ஒரு பஃப் மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு தெரியும் அழகா வந்து பஃப் மாதிரி வந்திருக்கும். ஒரு பிளேட் இந்த பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் பிளீட் இந்த பக்கம் வர மாதிரி எடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மேல இருக்கிற பிளீட்டை ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பார்டர் எடுத்து இந்த பக்கம் ஆப்போசிட்டா வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு நான் இப்படி ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்டிச் போட்டுட்டு எடுக்கும் போது நமக்கு ஒரு அழகான பஃப் வித் பார்டர் மாதிரி எங்களுக்கு வந்துடும். சோ இதை ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி பஃப வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருக்கேன். பஃப வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ்லயும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஷோல்டர் ரெண்டையும் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. சோ இது ஃப்ரண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா பேக். சோ இந்த ஃப்ரண்ட்ல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த ராய் எட்ஜஸ் ஃபினிஷ் பண்றதுக்காக 2 inches வந்து ஒரு பட்டி மாதிரி எடுத்து ஜஸ்ட் இது மேல இப்படி வச்சு 1/4 inch வந்து ஸ்டிச் போட்டுட்டு இதை அப்படியே அடிச்சு இப்படி திருப்பி ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இப்படி இந்த பட்டி இப்படி வச்சு 1/4 inch வந்து இந்த இடத்துல நான் ஸ்டிச்சஸ் போட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 2 inch ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி ஒரு 1/4 inch ஸ்டிச் போட்டுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணி திருப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போறோம். சோ எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்னா இதுல வந்து டபுள் ஃபோல்ட் இருக்கும். அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம். சோ நமக்கு வந்து கீழே ராய் எஜஸ் தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டி பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு.
இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, பேக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம 2 inches வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். ஸோ அந்த 2 inches நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த மாதிரி ஃபிளாட்டா போட்டு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி பேக் சைடு இந்த மாதிரி இப்ப ஸ்டிச் பண்ண போறேன். இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி சேமா இருக்கான்னு பார்த்து நீங்க இந்த ஃபோல்டு வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த லென்த் வந்து உங்களுக்கு சேமா இருக்கான்னு பார்க்கணும். இந்த லென்த் ஒரே மாதிரி சேமா இருக்கான்னு பார்த்து ரெண்டு சைடும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க இப்படி வைக்கும் போது சேமா இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ண மாதிரி பேக்கும் ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ பேக் சைடு அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டாச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பேக் ஹூக் தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பக்கமே 1/2 inch வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ இங்கிருந்து இதுதான் சென்டர் போர்ஷன், இதுதான் பார்த்தீங்கன்னா ஹூக் வைக்கிறதுக்கான சென்டர் போர்ஷன். இங்கிருந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் 5 inch தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 5 inches எதுக்காகனா, இந்த இடத்துல வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. ஏன் 5 inch தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா 1 inch வந்து நான் ஹூக் பட்டிக்காக விட்டுருக்கேன். ஸோ இங்கிருந்து 5 inch தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1/2, இந்த பக்கம் ஒரு 1/2 இருக்கும். டாட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சேர்த்தி வச்சு 1/2 inch வந்து நான் டாட் வந்து பிடிப்பேன். 3 inches வந்து அந்த டாட்டோட லென்த் கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடும் அந்த மாதிரி 1/2 inch வந்து டாட் பிடிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து டாட் வந்து ரெண்டு பக்கமே பிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பேக் சைடில் இருக்க இந்த போர்ஷன் சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் ஹூக்குக்காக விட்டுருக்கேன். ஸோ இதை சென்டர் போர்ஷனாக பார்த்து நான் கட் பண்ண போறேன். இதை எடுத்து இப்படி ரெண்டாக மடிச்சு போட்டு இப்படி சென்டர் போர்ஷனாக பார்த்து கட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் ஹூக்குக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஒரு 1/2 2 inches வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்க போகிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹூக் மாட்டுறக்கு இந்த மாதிரி பட்டி வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படின்னா இப்படி இருக்க பீஸு மேலே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வர மாதிரி ஒரு 1/2 inch ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்டிச்சஸ் அப்படியே இப்படி திருப்பி உங்களுக்கு மேலே பட்டி கொண்டு வருவேன். ஸோ இதை எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பேக் ஹூக்குக்கான பட்டி, இது வந்து ஃப்ரண்ட் ஹூக்குக்கும் நம்ம இதே மாதிரி தான் வைக்கணும். நான் பேக் ஹூக்கில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸ் ஃபேப்ரிக் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துக்கு அடியில் இந்த பீஸ் ஃபேப்ரிக்கை இப்படி வச்சு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மடித்து கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி மடித்து உங்களுக்கு இந்த இடத்துல 1/2 inch ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபேப்ரிக்கை அப்படியே இப்படி திருப்பி ஒரு ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஹூக் வைக்கிறதுக்கு இதுதான் வந்து பட்டி. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபேப்ரிக் வச்சு இதே மாதிரி மேலேயும் கீழேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதே மாதிரி ஒரு ஃபோல்டு ரெண்டு ஃபோல்டு மூணாவது ஃபோல்டு நான் அடியில் கொண்டு போயிட்டேன். அதாவது இது பிளவுஸ்னா பிளவுஸுக்கு அடியில் வர மாதிரி. இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல சைடுக்கு கீழே பேக் சைடாக வைப்போம். நம்ம கரெக்டான சைடில் வைக்காமல் ராங் சைடில் வச்சு அந்த பட்டியை இப்படி 2 times மடித்து நம்ம மேலே கொண்டு வருவோம். ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சைடு மேலே இருக்கு இல்லைங்களா, கீழே தான் வந்து ராங் சைடு. ஸோ இந்த நல்ல சைட்லேயே மேலே வச்சு இந்த மாதிரி 2 times வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, இது ஹூக்கு, இதுக்கு மேலே வர்ற பட்டி இது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம பட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டையும் சேர்த்து நான் வந்து இந்த இடத்துல வந்து சேஃப்டி பின் வந்து ரெண்டு சேஃப்டி பின் சாரி குண்டூசி வச்சு குத்திருக்கேன். இப்போ குத்திட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா, ரெண்டு போர்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு செஸ்ட் ஏரியாவும் சரி வெயிஸ்ட் ஏரியாவும் சரி உங்களுக்கு இங்கேயும் கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக இருக்குது. ரெண்டே இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நான் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து நான் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த பஃப் ஸ்லீவை வந்து இது கூட நான் அட்டாச் பண்ண போறேன். ஸ்லீவ்ல வந்து இந்த சைடும் இந்த சைடும். இதை எப்படி அட்டாச் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்லீவ் இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பக்கம். ஸோ நீங்க இப்படி ஸ்லீவ் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி உள்ள கட் ஆயிருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் வர மாதிரி வைக்கணும்.
சோ இப்ப இத எடுத்துக்கறேன் உங்களுக்கு இது வந்து உள்ள வர மாதிரி இருக்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா फ्रंट ஏரியா அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே இந்த फ्रंटையும் இந்த फ्रंटையும் ஜாயின் பண்ணி சென்டர்ல இருந்து வெச்சு தான் ஸ்டிச்சஸ் போடணும் ஏன்னா சென்டர்ல கரெக்ட்டா நான் நாட்ச் போட்டுருக்கேன் இங்க இருந்து இது அப்படியே நீங்க ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அதே மாதிரி பேக் சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணனும் இந்த கையையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம ஷோல்டர்ல வந்து அட்டாச் பண்ணிட்டோம் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து குண்டூசியால வந்து பின் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வச்சு இங்க ஒரு பின் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஸ்லீவ்ல வந்து ஒரு பின் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு சைடுமே இந்த சைடு பின் பண்ணிருக்கேன் இந்த சைடு பின் பண்ணிருக்கேன் இப்ப ரெண்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சமமா இருக்கணும் பிளவுஸுக்கு அதே மாதிரி ஸ்லீவும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சமமா இருக்க மாதிரி வச்சாச்சு இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா மார்க்கிங் பண்ணிருக்கேன் பேசிக்கா நீங்க எவ்வளவு பிகினரா இருந்தாலுமே இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி சோ ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லைங்களா ஆர்ம் ஹோல் வந்து எனக்கு சாரி அப்பர் பஸ்ட் பஸ்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 34 அதை டிவைடட் பை 2 பண்ணும்போது எவ்வளவு வருதுன்னா 17 வருது ஸோ அந்த 17 இன்ச்சஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணால் இந்த பக்கம் இருக்க சீம் அலவன்ஸும் இந்த பக்கம் இருக்க சீம் அலவன்ஸும் போக கரெக்டாக 17 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஹிப்பு கிட்ட வர சீம் அலவன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஹிப்பு கிட்ட இதே மாதிரி மார்க் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் ஆர்ம் ஹோலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிப் லூஸும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கோடு என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக பாடியிலிருந்து ஸ்லீவ் வரைக்கும் போட்டிருக்கேன் அதே மாதிரி டபுள் சைடு போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டிச்சஸ் இதுல போட்டுருவேன் இதுல இன்னும் கண்டினியூஸா வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டுருவேன் சோ இவ்வளவுதான் உங்களுக்கு பிளவுஸோட கட்டிங் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா தேவையில்லை இவ்வளவுதான் பிளவுஸோட ஸ்டிச்சிங் இதுக்கு நாட் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா வைப்பேன் சோ உங்களுக்கு இதை பண்ணிட்டு நான் காட்டுறேன் சோ ஃபைனலி நம்ம இந்த பிளவுஸ பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு பியூட்டிஃபுல்லான பிரின்சஸ் கட் பேக் ஹூக் இருக்க மாதிரியான பஃப் ஸ்லீவ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நாட் வச்சிருக்கேன் பஞ்ச் ஆஃப் டாசல் கையிலேயே கட்டணும் அதனால வந்து நாட் மட்டும் இதுல வச்சிருக்கேன் பேக்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன் பேக் ஹூக் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பிரின்சஸ் கட் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர் வித் பஃப் ஸ்லீவ் ஸோ இந்த மாதிரி கட்டிங் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிளவுஸ் இதே மாதிரி வரும் கண்டிப்பா நான் வந்து இதோடைய பிளீட்டட் ஸ்கர்ட் வந்து பார்ட் 2 போடுறேன் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க இதோடைய ஃபைனல் இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லா நான் வியர் பண்ணி உங்களுக்கு பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் போடுறேன் ஸ்கர்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பிளீட்டட் ஸ்கர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணும் ஒரு தாவணிக்கான ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கறத கண்டிப்பா நான் சொல்லி உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன் இதை பார்த்துட்டு நிச்சயமா போய் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்